இருந்துச்சுன்னா இன்னைக்கு சாப்டர் 7ல 15th வர்ஸ் பார்க்க போறோம். 7:15 ஓகே படிங்க. நமாம் துஷ்கிருதினோ மூடா மொழிபெயர்ப்பு சற்றும் அறிவற்ற மூடர்களும் மனிதரில் கடைநிலையோரும் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரனின் நாத்திக தன்மையை ஏற்றவரும் என நான்கு விதமான தீயோர் எனக்கு சரணடைவதில்லை. இந்த வர்சஸ் இந்த வர்ஸ்லயும் இதுக்கு முன்னாடி இருக்கிற வர்ஸ்லயும் பிரபுபாதர் வந்து நாலு விதமான மக்களை பத்தி சொல்றாங்க. அதாவது அவரை கும்புற அவரை நோக்கி அவரை கும்புறத்துக்குன்னு வர்றதுக்கு ஒரு நாலு விதமான மக்கள் இருக்காங்களாம். அவரை நோக்கி போகாதவங்க நாலு விதமான மக்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா அவரை நோக்கி போகிற மக்கள்கள் அதாவது பக்திமான் பக்தி நல்லா திறம்பட செய்யறவங்களை நாலு வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னா ஒரு கேட்டகரியில இருக்கவங்க வந்து ரொம்ப வேதனை நிலையில இருப்பாங்க. வேதனை ரொம்ப இருக்கிறதுனால பக்தியில மூழ்கி இருப்பாங்க, அவர் தான் கதின்னு. இன்னொரு வகை மக்கள் வந்து ரொம்ப வறுமையில இருக்கிறதுனால பக்தியில அதிகமா இருப்பாங்க. மூணாவது விதம் மக்கள் வந்து ஆன்மீக அறிவு பெறணும்னு அந்த ஆர்வம் இருக்கும், அதனால பக்தியில ஈடுபடுவாங்க. நாலாவது வந்து வேதாந்திகள், வேதாந்த தெரிஞ்சுக்கணும், வேதத்தை மூலமா தெரிஞ்சுக்கணும் பகவானை பத்தின்னு விருப்பப்படுறவங்க பக்தியில வருவாங்க. இன்னொரு பக்கம் பகவான் கிட்ட போகாதவங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்க விரும்பாதவங்க வந்து நாலு வகைப்படுத்துறாரு. அதுல வந்து முதல் வந்து இழிவானவர்கள், இழிவான செயலை செய்யறவங்கலாம். ரெண்டாவது வந்து முட்டாள்கள். மூணாவது வந்து மாயையால் யாருடைய அறிவு பறிக்கப்பட்டதோ அந்த மக்கள்லாம். நாலாவது வந்து நாத்திகர்கள். ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா தத்துவ ரீதியா தன்னை கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும்னு முயற்சி செய்யறவங்க வந்து ரொம்ப அவருக்கு பிடிக்கும்னு சொல்றாரு கிருஷ்ணர். சொல்றாரு தத்துவ ரீதியா அதாவது வேதங்களை மூலமா தன்னை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. அதுலயும் அவர் வந்து ரொம்ப சிறப்பு தகுதி பெற்றவங்கன்னு பகவானே சொல்றதா சொல்றாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப வேதனையில இருக்கிறவங்களுக்கு கூட பக்தர்கள்னு சொல்றோம். ஆனா அவங்க கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா அவங்க ஒரு பக்தனா இருக்கிறாங்க, ஆனா ரொம்ப கவலையிலேயே இருப்பாங்க. அது வந்து அதுல ஒரு முட்டாள்தனம் இருக்குன்னு சொல்றாரு. அதாவது நாம இப்ப பகவத்கீதையில படிச்சிருக்கோம், நம்மளுக்குள்ள ஜீவாத்மான்னு இருக்கு, நம்மளுடைய ஜீவாத்மா இருக்கு, பரமாத்மாவா கிருஷ்ணர் இருக்காரு. ஸோ எல்லா பேருடைய உடம்புலையும் வந்து பரமாத்மாவும் இருக்கும் ஜீவாத்மாவும் இருக்கும். ஸோ நாம வந்து கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த பரமாத்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு, ஓ இந்த ஜீவாத்மா நம்மளை நோக்கி வருது அப்படின்னு. இதை வந்து இந்த மாதிரி அதாவது கவலையிலேயே இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை புரிஞ்சிக்காம பகவான் கிட்ட போய் திருப்பி முறையிடுவாங்க. ஏன் பகவானே எனக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்துருக்க, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் இல்லை, எனக்கு என் புருஷனுக்கு இன்னும் என்ன கம்மியான சம்பளத்துல வேலை கிடைச்சிருக்கு, ஏன் அதை வந்து புலம்புவாங்க. பகவான் நினைச்சுதான் அது சாங்ஷன் ஆயிருக்கு, அவருக்கு தெரியாம அது நடக்க போறது இல்லை. அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த பரமாத்மா கொடுக்கணும்னு நினைச்சுதான் கொடுக்குறாரு. அதனால வந்து இதை வந்து உணரணும், அதாவது உடல் ரீதியா யோசிக்க கூடாது அப்படின்னு பிரபுபாதர் சொல்றாரு. இந்த மாதிரி மக்கள் வந்து உடல் ரீதியா யோசிக்க கூடாது. அதாவது இந்த இடத்துல வந்து நார்மல் ஒரு தூய பக்தர் பியூர் டிவோட்டீஸ் வந்து எப்படி நினைப்பாங்கன்னா பகவான் வந்து எனக்கு பன்மடங்கு கஷ்டம் வர வேண்டியதா இருந்திருக்கு, அதை வந்து கம்மி பண்ணி எனக்கு கொஞ்சம் தான் கொடுத்துருக்காரு, அவருடைய கருணை ரொம்ப அவர் கருணையே உருவானவர் அப்படின்னு வந்து ஒரு தூய்மையான பக்தர்கள் யோசிப்பாங்க. அது அப்படி நினைச்சுக்கிறது தான் சிறப்பு. உடம்பு தளத்துல இருக்கக்கூடாது, அதாவது இந்த உடம்பு இருக்கிறதுனாலதான் இந்த அவமானம் கிடைக்குது, நான் ஆனா ஆத்மா அப்படின்னு நினைக்கணும் பக்தர்கள். இந்த உடம்பு இருக்கிறதுனாலதான் இந்த அவமானம் நம்மளுக்கு கிடைக்குது, இந்த கஷ்டங்கள் இந்த உடம்பு இருக்கிறதுனால தான், இந்த துன்பங்கள் இந்த உடம்பு இருக்கிறதுனால்தான், சரி கஷ்டப்படுத்தோம் அதை ஒதுக்கி வைக்க சொல்றாரு. அதை வந்து சீரியஸா எடுத்துக்கூடாது, அதை ஒதுக்கி வச்சுட்டு
இருக்கணும் அப்படின்னு பிரபுபாதர் சொல்றாரு. அதே மாதிரி நாம ஒரு செயலை செய்யும்பொழுது ரஜோ குணத்துல இருக்கிறோமா இல்ல தமோ குணத்துல இருக்கிறோமா இல்ல சத்துவ குணத்துல இருக்கோமா அதை வந்து பொருட்படுத்த கூடாது, கிருஷ்ணரை மட்டுமே தான் பொருட்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்ப ஒரு முதியோருக்கு எடுத்துக்காட்டா வந்து ஒரு முதியோரை பாக்குறோம், அவர் வந்து கஷ்டப்படுறாரு, சாப்பாடு வாங்கி தரலாமா அப்படின்னு நினைச்சோம்னா அது சத்துவ குணம். அதுவே பிரசாதம் கொடுக்கறது ரஜோகுணம், கிருஷ்ணரோட சாரி கிருஷ்ணத்வம் கிருஷ்ணரோட கனெக்ட் பண்றோம். அதே மாதிரி இப்ப தூங்குறது, வாட்ஸ்அப்ல என்ன ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணிருக்கான், ஃபேஸ்புக் பார்க்கறது, யூடியூப், இதெல்லாம் வந்து தமோ குணம். இதுவே வந்து கிருஷ்ணரோட சம்மந்தப்பட்ட மெசேஜை பார்க்கும் பொழுது நம்ம வந்து சுத்த சத்துவமாக ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி பிரபுபாதர் வந்து ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது இது ரஜகுணத்தில் இருக்கா அப்படி யோசிக்காம எல்லா சூழ்நிலையிலும் கிருஷ்ணரை சம்மந்தப்படுத்தி செயலை செய்ய சொல்றாரு. என் பேச்ச வந்து என் புருஷன் கேட்க மாட்டேங்கிறாரு, என் தங்கச்சி என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா, அது வந்து ரஜோகுணம். அப்படியே யோசிக்காம பகவானோட கனெக்ட் பண்ணி சரி பக்தி செய்யறாங்களா அதுதான் பார்க்கணும், ஒரு பக்தி செய்யறாங்களா பிரசாதம் சாப்பிட்றாங்களா அதுதான் ரொம்ப மிகச்சிறப்புன்னு பிரபுபாதர் சொல்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப பகவத்கீதையில கிருஷ்ண பிரபுபாதர் வந்து பகவானை நோக்கி போகாதவங்களை பத்தி நாலு பேரை பத்தி சொல்றாங்க. முதல் வகையான முட்டாள்கள், அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க. அது பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா அவங்க கழுதையோட ஒப்பிடுறாங்க, ராத்திரி பகலா உழைப்பாங்க, முதலாளி அந்த மாயை வந்து ஒரு முதலாளியை கொடுத்துருப்பாங்க, அந்த முதலாளிக்காக ராத்திரி பகலா உழைப்பாங்க, ஆனா அது வந்து அது யாருக்கு உழைக்கிறாங்கன்னு கூட தெரியாது. இறுதியில் வந்து அந்த பணத்தை வந்து அந்த சம்பாதிச்சதை வச்சு அவனே சந்தோஷத்தை அவன் குடும்பத்துக்கும் அவனும் சந்தோஷத்தை மட்டும் அடைவான். பகவானுக்கு எதுவும் கொஞ்சம் இது பண்ணலாம், கோயிலுக்கு போகலாம், அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. இவங்களை வந்து முட்டாள்கள்னு பிரபுபாதர் சொல்றாரு. ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா இழிவானவர்கள். இழிவானவர்கள்னா அதாவது துஷ்கிருத்தனா அப்படின்னு சொல்றாங்க, அதாவது விஷமிகள்னு பிரபுபாதர் சொல்றாரு. ரெண்டாவது கேட்டகரி அவங்களும் வந்து பகவானை நோக்கி போக மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே வேத கட்டளைக்கு வந்து எதிராக தான் எல்லாமே செயல்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆன்மீ எல்லா மதத்துலேயும் வந்து ஆன்மீக புத்தகம்னு இருக்கு, பைபிள், கிறிஸ்டியன்ஸ் வந்து பைபிள் ஃபாலோ பண்ணணும், முஸ்லீம்ஸ் வந்து குரானை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு, ஆனால் வந்து அது எதுவுமே பின்பற்ற மாட்டாங்க. மனித வாழ்க்கை பிரபுபாதர் இங்க என்ன சொல்றாருன்னா மனித வாழ்க்கைக்குன்னு ஒரு நாகரீகம் இருக்கு, அந்த நாகரீகத்தை எப்போ நம்ம அடையிறோம்னா பகவானோட இருக்க நித்திய உறவை நம்ம வந்து உயிர்ப்பிக்கிறது மூலமாக தான், அதை வந்து உணர்ந்துக்கிறது மூலமாக தான் அதை நம்ம அடைய முடியும். இதில் வந்து பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு குழந்தையும் கருவில் உருவானதுலேருந்து அது அந்த கருவில் வந்து அந்த 9 மாதம் அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுங்களாம், இருட்டில் வெளியில் வர்றதுக்கு 9வது மாதம் தாயும் கஷ்டப்படுவாங்க, குழந்தையும் கஷ்டப்படும், இடம் இருக்காது, குழந்தை கையை நீட்ட முடியாது, காலை நீட்ட முடியாது, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுங்களாம். அப்போ வந்து அந்த குழந்தை வந்து ஆக்சுவலி இந்த இப்படி தான் கும்பிட்ட மாதிரி தான் கிருஷ்ணர் கும்பிட்ட மாதிரி தான் இருக்குங்களாம், கிருஷ்ணா என்னை சீக்கிரமாக வெளியே கொண்டு வந்துடு, என்னால் இங்கே கஷ்டமாக இருக்கு, எனக்கு இருட்டாக இருக்குது, என்னால் காலை நீட்ட முடியல, கையை நீட்ட அப்படின்னு குழந்தை வேண்டி சத்தியம் செய்யுமா, நான் வந்த உடனே உன்னை கும்பிட்றேன்னு. ஆனால் வெளியில் வந்தோடனே மாயையுடைய தாக்கத்தினால ஐயோ பெண் குழந்தை பிறந்துச்சு ஆண் குழந்தை பிறந்துச்சு அவ்வளோதான் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, அந்த பௌதிக இதில் இறங்கிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இங்கே வந்து அந்த அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து அந்த பிறந்த குழந்தைக்கு வந்து அவங்களுடைய ப்ரொடெக்ட் அதாவது கார்டியன்ஸ் அப்பா அம்மா வந்து அந்த குழந்தைய வந்து அந் தெய்வீக உணர்வை உயிர்ப்பிக்கணும், பகவானை சொல்லித்தரணும், பகவானுடன் இருக்கிற அந்த உறவை வந்து எப்படி மேம்படுத்துறது அதை வந்து உயிர்ப்பிக்கிற கருவியாக வந்து அந்த அப்பா அம்மா இருக்கணும், பாதுகாவலர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா மனுஸ்மிருதியில 10 செயல்முறைகள் வர்ணாசிரம முறைப்படி கிருஷ்ண உணர்வை வந்து புதுப்பிக்கிறதுக்கு வழி 10 முறைகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்க சமுதாயத்துல 99% வந்து மக்கள் அதை பின்பற்றது இல்லை, அப்படி பின்பற்றது இல்லை, அது எல்லாருமே வந்து அதனால விஷமிகள் தான் பிரபுபாதர் சொல்றாரு. 99% வந்து எல்லாமே விஷமிகளாக தான் இருக்கிறாங்க, அவங்க கற்ற கல்வி படித்த படிப்பு எல்லாமே பூஜ்யமாக ஆயிடுச்சு அப்படின்னு பிரபுபாதர் சொல்றாரு. இது இந்த இடத்துல வந்து ஆனால் வந்து இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நித்யானந்த பிரபு அப்படிப்பட்ட விஷமிகளான ஜெகை மதையை கூட டெலிவரன்ஸ் பண்ணிட்டாரு, அதாவது முக்தி கொடுத்துட்டாரு, பக்தியை வந்து அவருக்கு அவ்வளோ கருணையே உருவா நித்யானந்த பிரபு இருந்திருக்காரு.
அதனால இவங்களுக்கும் கூட இப்படிப்பட்ட விஷமிகளுக்கு கூட பக்தி உணர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது பக்தர் மனசு வச்சா முடியும். ஒரு பக்தர் மனசு வச்சா அந்த அந்த விஷமிகளை கூட பக்தி சேவையில கொண்டு வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. மூணாவது வகையான மக்கள் வந்து மாயையால அறிவு பறிக்கப்பட்டவர்கள், அதாவது மாயையில மூழ்கி இருக்கிறவங்க. அவங்க அதை வந்து யாரை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நல்லா படிச்சவங்க, தத்துவவாதிகள், கவிஞர்கள், விஞ்ஞானிகள், இலக்கியவாதிகள், அவங்கெல்லாம் இந்த வகையில வருவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இவங்க நிறைய படிச்சு கிருஷ்ணருக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. அவங்க அந்த விருப்பமே இருக்காது. இதை வந்து பிரபுபாதர் இவங்க இன்னும் கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க, நான் பகவத்கீதையை படிச்சிருக்கேன், நான் பகவத்கீதைக்கு நிறைய இன்டர்பிரிட்டேஷன் நானே வந்து மொழிபெயர்ப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது என்னென்னா வந்து அது பகவத்கீதை உண்மை உருவில் நம்ம பிரபுபாதர் கொடுத்தாரு, அவங்க சொன்னது வந்து உண்மை உருவில் இருக்காது, கொஞ்சம் கலப்படம் இருக்கும். அவங்க விருப்பம் ஏற்ற மாதிரி சேர்த்துப்பாங்க, சில கருத்துக்களை எடுத்துருவாங்க. ஏன்னா கிருஷ்ணர் மேலே அவங்களுக்கு ஒரு பொறாமை இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி பகவத்கீதையை தப்பான கருத்துக்களோட மொழிபெயர்ப்பு பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த புக்கெலாம் படிக்கும்பொழுது ஆன்மீக வாழ்க்கைக்கு அது ஒரு தடையாக இருக்கும், முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு பிரபுபாதர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன், நான் எம்எஸ் பண்ணியிருக்கேன், பிஹெச்டி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் வந்து முட்டாள் தான் பிரபுபாதர் சொல்கிறாரு. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ படித்து வந்து அவங்க வந்து இந்த உலகத்தில் உண்மையான பிரச்சனை என்ன, அதாவது ஃபோர் ப்ராப்ளம்ஸ் என்ன, பர்த், டிசீஸ், பர்த், டெத், டிசீஸ், ஓல்டேஜ், இது நாலுத்துலேருந்தும் வெளிவரத்துக்கூடிய அந்த சொல்யூஷனை அவங்க வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இந்த காரில் வந்து இன்னும் இங்கே இந்த இடத்துல இந்த சீட் வந்து இப்படி கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல ஏசி வரலை, அந்த மாதிரி வசதிகளை மேம்படுத்தணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அப்படி வசதிகள் மேம்படுத்த பிரச்சனைகள் தான் அதிகமாகும். அதை விட்டுட்டு இந்த பௌதிக வாழ்க்கையிலேருந்து எப்படி இந்த பிரச்சனைக்கு உண்மையான பிரச்சனை என்னவோ அதுக்கு தீர்வு கொண்டு வரணும்னு இந்த எம்எஸ்சி எம்எஸ் படித்தவங்க பிஹெச்டி படித்தவங்கலாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் பெருமையாக வந்து விஞ்ஞானிகள்னு அவங்க சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாலாவது கேட்டகரி மக்கள் வந்து நாத்திகர்கள். நாத்திகர்கள்னா யாருன்னா, உயர்ந்த அதிகாரம் இருக்கிறவங்க, அதாவது தந்தையை வந்து எதிர்த்து சவால் விடுறவங்க, அவங்க தான் நாத்திகர்கள்னு சொல்லுவாங்க. அது நாத்திகம், இது ஒரு அசுர குணம்னு பிரபுபாதர் சொல்கிறாரு. எப்பொழுதும் வந்து நம்மளுக்கு பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்காக அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் அதை வந்து புலன் இன்பத்துக்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து முட்டாள்தனம் சொல்கிறாரு. ஸோ நாத்திகர்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மேலே பொறாமை கொண்டவங்க, அவங்க புதுசு புதுசாக ஏதோ சட்டவிரோதமாக புது புது அவதாரங்கள் வந்திருக்கு, இவங்க வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்வாங்க நாத்திகர்கள் அப்படின்னு சொல்லுங்கள். இதுதான் வந்து இந்த பதத்தில் பிரபுபாதர் சொல்லுங்கள். அடிமுட்டால் போட்டுக்கலாம், நாராதாமா மனிதர்களே கீழ் பண்ணவங்க, கீழானவங்க நல்லா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து இவங்களுடைய அறிவை வந்து மாய தேடிட்டாங்க, பிஹெச்டி எல்லாம் படிச்சுக்கா ஒண்ணும் தெரியல. அப்புறம் நாலாவது யாரு, ஆசிரிக் பாவம் ஆசிரியதா, இவங்கெல்லாம் அடக்க வகையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லாரையும் பார்த்தவங்களும் நம்ம கிளாஸே படிக்கலாம். நம்மளும் என்ன பண்ணவங்கள அதில் கிளாஸே படிக்கணும். நம்மளும் தான் முழுவதும் சந்தடி இல்லையே, நம்மளும் அடிமுட்டாங்கிறத கிளாஸே படிக்கும். ஓகே, அந்த நாலு பேர் மற்ற எல்லாரும் கிடையாது, நம்மளும் அதில் தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கிளாஸே படிக்கும். இது மற்றவங்க மற்ற கிடையாது. ஓகே, அப்புறம் இன்னொரு என்னென்னா, இந்த ஞானி அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஞானி வந்து வேதங்கள் படித்த ஞானி கிடையாது. அதுலேயும் பௌத்தியிலே குழு கொடுக்காது கிருஷ்ணர். என்ன குறிப்பிடுகிறாரு, பகுனாம் ஜன்மாபந்தே ஞானவான், அந்த ஞானவன் தான், அதான் ஞானி. நிறைய பதவிகள் எடுத்துருவான், கடைசியில் அவன் என்ன பண்ணுவான், ஆ வாசுதேவன் தான் பகவான், அந்த ஞானியை தான் அந்த ஃபோர்த் கேட்டகரி. புரியுது அவங்களுக்கு, அர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி சப்ரதர்ஷபா. ஓகே, கஷ்டப்படுறவன், இங்கிலீஷ் இருக்கவன், பொருள் தேடுறவன், அப்புறம் ஞானி. ஞானிகிறது யாரு, பகுனாம் ஜன்மனம் வந்து ஞானவான் வர்றதே. ஒவ்வொரு பிறவையும் அடிபட்டு கடைசியில தான் நம்ம ஞானம் வரும். வேதங்கள் படிச்சா ஞானம் வராது. ஓகே, அதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டா வராத, அவனோட திருவேதி சத்திரவேதி, ஐயோ
பட்டாச்சாரியா பெரிய ஞானி கிடையாது, ஏமாத்து வேலை. ஓகே, சுவாகா பூசணிக்கா சுவாகான்னு சொன்னார் வந்து ஒருத்தர் ஐயர். நான் வந்து கிரக பிரவேசம்னு கூப்பிட்டேன் ஒருத்தரை, வந்த புதுசனிக்கே பூசணிக்கா சுவாகா அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரி அவங்களுக்கு மந்திரம் தெரியாது, மந்திரம் தெரிஞ்சாலும் அவங்க வந்து கிடையாது, ரிச்சுவலிஸ்டிக்காக தான் டூயிங். ஓகே, ஞானினா ஹூ ஹாஸ் ரியலைஸ்ட், ஓகே 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 இதெல்லாம் இல்லை, உண்மையிலேயே வாசுதேவ் தான், கிருஷ்ணன் தான் கடவுள், நம்ம அவன்கிட்ட போகணும்னு சொல்கிறான் இல்லையா, அவர் தான் ஞானி, அவர் தான் காம்பவுண்ட் கடன். ஓகே, அவன் யாருக்கு சார் நல்லா இருந்தது, ஆக்சுவலி ரொம்ப பேசுறீங்க, நம்ம என்ன பண்ணலாம் முடிச்சுக்கலாம், இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் மந்தாஜி ரெண்டு பேருக்கு, ரெண்டு பேரும் நல்லா கிளாஸ் எடுத்தாங்க. ஓகே, நல்லா கிளாஸ் எடுத்தாங்க. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். ஸோ இப்போ இங்கே இருக்கிற விஷயங்களுக்கும் அங்கே ஆன்லைன் இருக்கிற விஷயங்களுக்கும் வைஷ்ணவ பிரணாம் சொல்லலாம். வாஞ்சா கல்பதரு பஷ்ய கிருபா சிந்து பெயேவச்ச பதினான பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா.